ஒலிபரப்பாகி சட்டை பையில் அடங்கியாச்சு. சீன வானொலி தமிழ் ஒலிபரப்பாகி சட்டை பையிலும் வந்தாச்சு. வணக்கம் நேயர்களே, அன்று இன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் பண்டரிநாதன். இன்று டிசம்பர் 23ஆம் தேதி. இன்றைய நிகழ்ச்சியின் முதலில் சீனாவின் வசந்த விழா கொண்டாட்ட விடுமுறை பற்றி தெரிந்து கொள்வோம். உலக அளவில் பரவலாக பயன்பாட்டில் உள்ள கிரிகோரியன் நாட்காட்டியை சீனா பயன்படுத்துவதாக 1949 செப்டம்பர் 27ஆம் நாள் சீன மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாட்டின் முதலாவது அமர்வு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. சூரியன் மற்றும் சந்திர நாட்காட்டியின் புத்தாண்டுகளை வேறுபடுத்தும் வகையில் சூரிய நாட்காட்டியின் புத்தாண்டு சீன மொழியில் யந்தன் என அழைக்கப்படுகிறது. சந்திர நாட்காட்டியின்படி சுஞ்சியே என அழைக்கப்படுகிறது. சீன மக்கள் சுஞ்சியே எனும் புத்தாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு 4000க்கும் அதிகமான ஆண்டுகள் வரலாறு உண்டு. சீன தேசியத்தின் மிக முக்கிய பாரம்பரிய விழாவை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் சுஞ்சிய விழாவுக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் என்று சீன மக்கள் குடியரசு 1949 டிசம்பர் 23ஆம் நாள் அன்று அறிவித்தது. அன்று இன்று தொடர்கிறது. அடுத்து டிரான்சிஸ்டர் என்ற கருவி கண்டுபிடிப்பு. 1947ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் நாள் அமெரிக்காவைச் சேர்ந்த இயற்பியலாளர்கள் ஜான் ஃபார்டி, வால்டர் பிரெட்டன், வில்லியம் ஷோக்லி ஆகியோர் குறைக்கடத்திகளின் ஆய்வுகளில் முன்னேற்றம் பெற்று டிரான்சிஸ்டர் எனும் கருவியை கண்டுபிடித்தனர். உலகின் அறிவியல் தொழில்நுட்பத்தின் வரலாற்றில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சாதனையாக டிரான்சிஸ்டர் கண்டுபிடிப்பு கருதப்படுகிறது. டிரான்சிஸ்டரை கண்டுபிடித்த மூவருக்கும் 1956ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டது. உலகில் நிகழ்ந்த வரலாற்று சுவடுகளை அறிந்து கொள்ள விரும்பினால் நாளைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். முக்கிய வரலாற்று நிகழ்வுகள், சுவையான வரலாற்று பதிவுகள், முக்கிய உலக தின கொண்டாட்டங்கள், நினைவு நாட்கள் ஆகியவை இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். அன்று இன்று நிகழ்ச்சியை நாள்தோறும் கேட்க தவறாதீர்கள். வணக்கம். சீன வானொலி நிலையம். புத்தக பக்கங்கள். ஓநாய்க்குள சின்னம் நாவலின் தொடர்ச்சி. வாசிப்பவர் சக்திவேல். ஓநாயின் கண்களை பார்க்கும் தைரியத்தை இழந்திருந்தான் சான். அந்த தொன்மையான மேச்சநில தார்மீகங்களின் அடிப்படையில் அது மனிதர்களிடமிருந்து நீதியையும் நேர்மையையும் வலியுறுத்துவதாக தோன்றியது. பட்டு தன்னுடைய விரல்களில் சீரட்டை பற்றியபடி போராடி கொண்டிருக்கும் ஓநாயை யோசனையோடு உற்று பார்த்தான். அவன் தன்னுடைய செயலுக்காக வருந்த தொடங்கினான். சங்கட உணர்ச்சி அவனை வாட்டியது. வெகு நேரமாக தன்னுடைய எதிரிகள் கொஞ்சமும் நகராமல் இருப்பதை பார்த்துவிட்டு ஓநாய் திரும்பி அதனுடைய எஞ்சியிருந்த பாதத்தான் அந்த சிறு மணல் மேட்டை தோண்டியது. அதை தொடர்ந்து அதில் ஒரு இடைவெளி ஏற்பட்டது. இப்பொழுது ஊனமுற்ற ஓநாயால் அதை தாண்டி புல்வெளிக்குள் செல்ல முடிந்தது. பிறகு அது தன் 3 கால்களால் குதித்தபடி தூரத்தில் இருந்த எல்லை பகுதியின் திசையை நோக்கி சென்றது. பட்டு நின்றபடி பார்த்து கொண்டிருந்தான். ஓநாய் அவ்வப்போது நின்று ஓய்வெடுத்துக் கொண்டு ஓடியது. ஒரு வழியாக உயர்ந்து வளர்ந்திருந்த புல்வெளிக்குள் சென்று மறைந்தது. பிறகு பட்டு குனிந்து சாங் தரையில் போட்டிருந்த சிகரெட் துண்டை எடுத்து அதன் மீது துப்பினான். ஈரமான புல்தரையில் தன் நகங்களால் சிறு குழி தோண்டி அதற்குள் 2 சிகரெட் துண்டுகளையும் பார்த்து கொண்டான்.